மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. செவிலியர் படிப்புக்கு நீட் தேர்வு அறிமுகம் செய்யும் திட்டத்தை கைவிடுமாறு அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அமைச்சர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதான வழக்கை விசாரிக்க சென்னையில் தனி நீதிமன்றம் திறப்பு. இந்தியாவுடனான பிரச்சனைகள் குறித்து பேச்சு நடத்த தயார், பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கடிதம். கடலூர், புதுச்சேரி மற்றும் தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திண்டுக்கல்லில் அறநிலையத்துறை ஊழியர்களை இழிவாக பேசிய ஹெச் ராஜா மீது 4 வழக்கு பதிவு. நிலக்கரி பற்றாக்குறையால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 1440 MW மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழகத்தில் அறிவிக்கப்படாத பல மணி நேர மின்வெட்டால் சிறு குறு தொழில்கள் கடும் பாதிப்பு. புதுச்சேரியில் துறைமுக முகத்துவாரத்தை தூர்வார வலியுறுத்தி 10th மீனவர்கள் வேலை நிறுத்தம். திருவில்லிபுத்தூர் அருகே சாலையோரம் பையில் கிடந்த வெண்கல சிறையை மீட்டு காவல்துறை விசாரணை. உசிலம்பட்டி அருகே போக்குவரத்து பணிமனை ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 நகை கொள்ளை. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஐஸ்வர்யம் ஃப்ளோ சேதாரம் 3% முதல் மற்றும் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.